பவர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பார்த்த பிறகு தயவு செஞ்சு உண்மையாகவே டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற மாணவர்களுக்கோட பகிர்ந்துக்குவோங்க உங்களோட கருத்துக்களை கருத்துப்பட்டியில் பதிவு செய்யுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா பெருவெரு குறியீட்டில் சொடுக்குங்க உங்களை மீண்டும் சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா தக்கான பீடபூமி அதாவது பீடபூமி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் பீடபூமியில் என்னென்ன நம்ம இந்தியாவில் என்னென்ன வகையான பீடபூமிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேங்க சரிங்களா பீடபூமி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் முதல்ல என்னோட கற்பனைக்கு அது வரவே இல்லை சரிங்களா தான் இந்த படத்தை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சேன் பீடபூமி அப்படிங்கிறது என்னன்னா மேட்டு நிலம்னு சொல்றாங்க பீடபூமி அப்படிங்கிறது என்னன்னா மேட்டு நிலம் இருக்கிற இடத்த விட சமநில பகுதிகளை விட கொஞ்சம் உயரமா இருக்கும் அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா மேட்டு நிலம்னு சொல்றாங்க அப்ப பீடம் அப்படின்னா என்னன்னா மேடு பீடம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா மேடு சொல்லுவாங்க நான் உன பீடத்துல வச்சு பாக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மத்திய ஆதீன பீடம் இப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன் அரசியல் வேணாம் நமக்கு சரி ஓகே பீடம் அப்படின்னா என்னன்னா உயர்ந்த பகுதி அக்கம் பக்கத்துல உள்ள தாழ்ந்த நிலத்தை விட உயர்ந்த ஏறத்தாழ சமநில பகுதி என்ன சொல்றோம்னா ஏறத்தாழ சமநில பகுதியோட கொஞ்சம் உயர்ந்து இருக்கும் அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா பீடபூமி அப்படின்னு சொல்றோம் ஓகேவா தட் இஸ் ஹைட்டா இருக்கு ஓகேவா சோ சமநில பகுதி விட கொஞ்சம் அதிகமா இருக்கு திபெட்டியன் பீடபூமி தக்காண பீடபூமி சோடநாக்பூர் பீடபூமி மால்வா பீடபூமி அப்படின்றத நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பீடபூமிகள் சரிங்களா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பீடபூமிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஓகேம்மா தீபகற்ப பீடபூமியோட மட்டும் இல்லாமல் அதனை தொடர்ந்து கடற்கரை சமவெளிகள் தீவுகள் இதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கடற்கரை சமவெளிகள் மற்றும் தீவுகள் இதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிம்மா ஃபர்ஸ்ட் தக்கான பீடபூமி அப்படிங்கிறது எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா தக்கான பீடபூமி அப்படிங்கிறது எங்கே இருக்கு பாருங்க இந்த பிளேஸ் தான் ஓகேவா தக்கான பீடபூமிங்கிறது இந்த பிளேஸ் தான் சரியா ஸோ அந்த கோதாவரி கிருஷ்ணா படிவுகள் அங்கே இருக்கும் சரிங்களா மகாநதியோட இடத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா தான் மார்க் பண்ணனும் நான் தெரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வெளியில மார்க் பண்ணியிருக்கேன் தட் இஸ் நாக்பூர் பிளாட்டியூ இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் மகாநதி இங்க பாத்தீங்கன்னா மால்வா பிளாட்டியூ இருக்கும் மால்வா பிளாட்டியூ வந்துட்டு இங்க இடத்துல பார்க்கலாம் சரியா இங்க வந்து பாத்தீங்கன்னா சோட்டநாக்பூர் பீடபூமி மால்வா பீடபூமி தக்கான பீடபூமி இந்த முக்கோண வடிவத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க மொத்தத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முக்கோண வடிவத்தில் இருக்கு அது வந்து ரொம்ப முக்கியம் முக்கோண வடிவத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் ஆரவள்ளி மலைத்தொடர் விந்திய மலைத்தொடர் சாத்புரா மலைத்தொடர் ரொம்ப ரொம்ப முக்கியமான மலைத்தொடருங்க நம்ம இந்தியாவில் இருக்கிறதுல ஆரவல்லி மலைத்தொடர் வந்து இருக்கிறதுலே பழமையான மலைத்தொடர் அது எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்குங்க ராஜஸ்தான்ல இருக்கு ஓகேங்களா ஆரவல்லி விந்தியா சாத்புரா இது எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா குஜராத்ல ஸ்டார்ட் ஆகும் மத்திய பிரதேஷ் உத்தரபிரதேஷ் பீகார் சத்தீஸ்கர்க்கு அப்படியே இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பரவி இருக்கும் சரிங்களா இந்த ஸ்டேட்ஸ் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பரவி இருக்கக்கூடிய மலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னது ஹம் இவங்கதான் சரிங்களா ஸோ இப்போ விந்தியா சாத்புரா மகாதியோ ஹில்ஸ் நம்பர் ஒன்னு ஆரவழி நம்பர் டூ விந்தியா நம்பர் த்ரீ சாத்புரா நம்பர் போர் மகாதியோ ஹில்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் குன்று மகாதியோங்கிறது ஒரு குன்று அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் மக்காலா மைக்காலா ரேஞ்சு மைக்காலா குன்று அதுவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் வெஸ்டர்ன் கட்சி ஈஸ்டன் கட்சி மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இங்க பாருங்க அந்த தக்கான பீடபூமியை தொடர்ந்து தக்கான பீடபூமி பாருங்க இந்த தக்கான பீடபூமியோட தொடர்ந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கட்ஸ்ஸு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கட்ஸ் ஸோ இப்போ இதோட எல்லை மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு எல்லை மாதிரி இருக்கா அப்போ தக்காண பீடுபூமியை வந்து கவர் பண்றது யார் அப்படின்னா இது அந்த வெஸ்டன் கட்ஸும் ஈஸ்டன் கட்ஸும் சேர்ந்தா கவர் பண்ணியிருக்கோம் சரிங்களா இது ஆர் தட் இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸ் ஓகே இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பிளேஸஸு டிவிஷன்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை அமைப்பு பிரிவுகளில் மிகப்பெரிய இயற்கை அமைப்பு பிரிவுனா நம்ம பீடபூமி தான் சொல்லுவோம் ஓகேவா சோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இயற்கை அமைப்பு பிரிவுல நம்ம ரொம்ப பெருசு இதான் அப்படின்னா தீபகற்ப பீடபூமி தான் வட இந்திய சமவெளிக்கு தெற்கே அமைஞ்சிருக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வட இந்திய சமவெளிக்கு தெற்கே அமைஞ்சிருக்கு சுமார் பதினாறு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுங்க பரப்பளவு எப்படி இருக்குன்னா பதினாறு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கு தொன்மையான பாறை அமைப்புகளையும் பல குன்றுகளையும் பல்வேறு சிறு பீடபூமிகளையும் கொண்டு வைக்கிறது பாறை அமைப்பு ரொம்ப ரொம்ப பழமையான பாறைகள் இருக்கும் அது வந்து வண்டல் படிவுகளா இருக்கலாம் இல்ல வந்து லைம்ஸ்டோன் சுண்ணாம்பு கற்களா இருக்கலாம் அந்த பாறைகளோட படிவுகள் வந்து குன்றுகள் இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து அந்த பீடபூமி வந்து சொல்றோம் ஆற்று பள்ளத்தாக்குகளால் பிளவுபட்டு காணப்படுகிறது ஆற்று பள்ளத்தாக்குனா முதல்ல என்ன எனக்கு தெரியல பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது பள்ளமா இருக்கிறது பள்ளத்தாக்கு பள்ளமா இருக்கிறது பள்ளத்தாக்கு அப்போ ரெண்டு மலைகளுக்கு நடுவில் ஒரு பள்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் பள்ளத்தாக்கு வி வடிவ பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம் வி ஷேப்டு வேலீஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பள்ளத்தாக்கு பகுதிகளில் வந்து பார்க்கலாம் ரெண்டு மலை குன்று இருக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போயிட்டுருக்கும் இல்லைனா அந்த 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 இடம் பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கும் அப்போ பள்ளமாக இருக்கிறது பள்ளத்தாக்கு ரெண்டு மலைகளுக்கு நடுவில் இல்லை உயர் பீடபூமிக்கு நடுவில் ஒரு பள்ளம் இருக்குன்னா அது வந்து பள்ளத்தாக்கு நாட்டியோட பரப்பளவில் பாதியை வந்து பார்த்திங்கன்னா இந்த பீடபூமிகளை கவர் பண்ணிடுச்சுங்க நாட்டியோட நாட்டின் பரப்பளவில் பாதியை வந்து இந்த பீடபூமிகளே ஆக்கிரமிச்சிருச்சு சரிங்களா தான் இருக்குது அப்போது இந்த பீடபூமிகளை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது யார் கால்நிலை வெப்பநிலை மழை வெள்ளம் இயற்கை பேரழிவு இயற்கை சீற்றம் எல்லாமே சேர்ந்துதாங்க சரிங்களா இது எல்லாத்தையும் தான் உருவாக்குது ஓகேவா சோ பனி ஆறு ஆறு இவங்க எல்லாம் ரொம்ப ஆறுகள் இல்லை அப்படின்னா இந்த உலகமே இல்ல ஆறுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிற நிலங்கள்லாம் இந்த மாதிரி பீடபூமி இயற்கையோட கற்பனைக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களுக்கு வந்து ஆறுகள் தான் முக்கிய வடிகாலா இருக்கு சரிங்களா தீபகற்ப பீடபூமி வடமேற்கே ஆரவள்ளி மலைத்தொடர் வடமேற்கில் ஆரவள்ளி மலைத்தொடர் வந்து அமைஞ்சிருக்கு வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியில் பண்டல்கண்ட் பகுதி இருக்குங்க அதாவது தீபகற்ப பீடபூமியில் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய உயர்நில பகுதிக்கு பேர் பண்டல்கண்ட் வடக்கு பகுதியில் தீபகற்ப பீடபூமியின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய உயர்நிலப் பகுதிக்கு பெயர் பண்டல்கண்டு கைமூர் மற்றும் ராஜ்மகல் குன்றுகளை வந்து பாக்கலாங்க கைமூர் மற்றும் ராஜ்மகள் குன்றுகளை வந்து இங்க பாக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலையோட எல்லையா இருக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பீடபூமியின் பெரும்பகுதி கடல் மட்டத்திலிருந்து சுமார் அறுநூறு மீட்டருங்க கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு மீட்டர் ஹைட் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபீட்டு மலையில் அமைந்துள்ள ஆனைமுடி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மீட்ரு ஆனைமுடியில் அமைந்துள்ள ஆனைமுடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு மீட்ரு இந்த பீடபூமியில் இருக்க உயர்ந்த சிகரம் வந்து பாத்தீங்கன்னா ஆனைமுடியில் இருக்கிற ஆனைமலை சரி சாரி ஆணை மலையில் இருக்கிற ஆணை முடி ஆணை முடி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல மிகப்பெரிய சிகரம் தீபகற்ப பீடபூமியின் மிகப்பெரிய சிகரத்தின் பகிர் என்ன ஆனைமுடி அது எங்க இருக்கு ஆனைமலை மலை அதோட ஹைட் எவ்வளோ ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மீட்டர் ஓகேவா அடுத்தது தீபகற்ப பீடபூமி பூமி அப்படிங்கிறது எந்த பகுதியில எந்த பகுதிக்கு வருதுன்னா மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி வருதுங்க மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி வருது மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி வரும் கோண்டுவான நிலப்பகுதியோட ஒரு பகுதி இந்த கோண்டுவானா அப்படிங்கிறது ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கோரா கோண்டுவானா நிலப்பகுதி தான் என்னாச்சு தெத்தீஸ்கடல வந்து உள்ள அமிக்கி ஹிமாலயா வந்து உரு உருவட்டிருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சோம் சரிங்களா அப்ப கோண்டுவான நிலப்பகுதியோட ஒரு பகுதி தான் வந்து தீபகற்ப பீடபூமி அகலமான மற்றும் ஆழமான பள்ளத்தாக்குங்க அகலமா இருக்கு ஆழமாவும் இருக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஆற்றோட மூப்பு நிலை மூப்புனா ஏஜ் ஆயிடுச்சு ரொம்ப வருஷமான பழமையான ஆறுகளால உருவாக்கப்பட்ட அமைப்பு பீடபூமி தீபகற்ப பீடபூமி அப்படின்றனால ரொம்ப அகலமாவும் இருக்கு ஆழமாவும் இருக்கு சரிங்களா பிரிவு தீபகற்ப பீடபூமியை ரெண்டு பிரிவுகளா பிரிக்கிறோம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ் மத்திய சென்ட்ரல் ஹையர் லேண்ட்ஸ் மத்திய உயர்நிலங்கள் இஸ் டெக்கான் பிளாட்டியூ தக்கான பீடபூமி அப்ப ரெண்டு பிரிவா பிரிக்கிறோம் இந்த வேலையை பிரிக்கிற வேலையை செய்யறது யாருன்னா நர்மதா நர்மதான்றது ஒரு பொண்ணு இல்லை நர்மதாங்கிறது ஒரு ஆறு நர்மதா ஆறு வந்து தீபகற்ப வந்து இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்குது சரிங்களா இந்த தீபகற்ப பீடபூமியை ரெண்டா பிரிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா தர்மதா ஒன்னு வந்து மத்திய உயர் நிலங்கள் சென்ட்ரல் ஹையர் லேண்ட் அனதர் ஒன்னு தக்கான பீடபூமி டெக்கான் பிளாட்டியூ விந்திய மழைக்கு தென் பகுதியில் பாயும் ஆறுகளான கோதாவரி காவிரி மகாநதி கிருஷ்ணா கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு சைடு போகிற ஆறுகள் எல்லாமே எங்க கலக்கும் வங்காள தான் கலக்கும் இந்த ஆறுகள் எல்லாம் எங்க இருக்குன்னா மலைக்கு தென் பகுதியில இருக்கு விந்தியமலைக்கு தென்பகுதியின்னு உள்ள ஆறுகள் என்னென்ன கோதாவரி காவிரி மகாநந்தி கிருஷ்ணா இவங்க எல்லாம் என்ன டிசைன் நோக்கி பாயிராங்க கிழக்கு நோக்கி பாய்க்கிறாங்க எங்க கலக்குறாங்க வங்காள விரிகுடாவில் கலந்துடுறாங்க முக்கியமா ரெண்டே ரெண்டு பிரிவு இருக்கு ஒன்னு மத்திய உயர்நிலங்கள் இன்னொன்னு தக்காண பீடபூமி அவ்வளவுதான் ஆரவல்லி மலைத்தொடர் நெக்ஸ்ட் ஆறவள்ளியை பற்றி பார்த்தே ஆகணும் பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்து ராஜஸ்தான் வழியாக போய் டெல்லிக்கு போகிறாங்க அவங்க எங்கே போகிறாங்கன்னா டெல்லிக்கு போகிறாங்க இந்த ஆரவல்லி எங்கே போகிறாங்கன்னா டெல்லிக்கு போகிறாங்க எந்த வழியாக போகிறாங்கன்னா ராஜஸ்தான் வழியாக போகிறாங்க எங்கேருந்து போகிறாங்கன்னா குஜராத்லேருந்து போகிறாங்க இருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லிக்கு போயிட்டாங்க எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்றாங்க அப்படின்னா எழுநூறு கிலோமீட்டர் ஆரவள்ளிங்கிறது ஒரு மலைத்தொடர் எழுநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்றாங்க வடக்குல இருந்து டெல்லிக்கு அருகில் சராசரியாக சுமார் நானூறு மீட்டர் உயரம் இது பாத்தீங்க அப்படின்னா நானூறு மீட்டர் உயரம் இந்த மலையோட ஹைட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஹைட்டு தென்மேற்குல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயருங்க தென்மேற்கில் வந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வந்து உயரும் ஆரவள்ளி மலைத்தொடரோட மிக முக்கியமான சிகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குருஷிகார் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு மீட்டர் பீக் ஹையஸ்ட் பீக் இன் ஆரவல்லி ஆரவள்ளி மலைத்தொடர் மவுண்டெயின் ரேஞ்ச் ஓகேவா விச் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்ச் இன் ஆரவல்லி ஸோ கேட்டேன்னா மவுண்டைன் பீக் என்ன பீக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குரு ஷிகார் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு அடிக்கடி கேட்குற கேள்விங்க குரு குருஷிகார் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு மீட்டர் இது ஹையஸ்ட் பீக்கு எங்கே இருக்குன்னா ஆரவள்ளி மலைத்தொடரில் இருக்கு ஓகேம்மா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் மேப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாகவே உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் புரிஞ்சிடும் ஸோ அதுக்காக தான் இதை நான் வச்சேன் டெக்கான் பிளாட்டியூ அப்படிங்கிறது கோதாவரி கிருஷ்ணா காவிரி ஸோ இப்போ இந்த ஆறுகள்லாம் ஏறத்தாழ அப்ராக்சிமேட்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது ஸோ அதையும் மார்க் பண்ணிட்டேன் சோடநாகப்பூர் பிளாட்டி வந்து இந்த பிளேஸில் இருக்குது மால்வா பிளாட்டி வந்து இந்த பிளேஸில் இருக்குது ஸோ ஓகேவா மால்வா ஓகேவா இந்த சாக்புரா இந்திய மலைத்தொடர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் பிளேஸில் ஓகேவா ஸோ ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரேஞ்ச் ஓகேவா சுல்வாருக்கு ரேஞ்ச் பார்க்கலாம் பிரம்மபுத்திரா சமவெளி இங்கே இருக்குது பிரம்மபுத்ரா சமவெளி இந்த ப்ளேஸில் இருக்கும் ஓகேவா ஸோ எதுக்காகனால் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்காக தான் வந்து வச்சேன் ஓகே நெக்ஸ்ட்டு மால்வா பேட்டியூ ஸோ மத்திய உயர்நிலைங்களுக்கு இன்னொரு பேரு இருக்குது மால்வா பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க மால்வா பிளாடியூ மத்திய உயர்நிலங்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மால்வா பீடபூமி இது வந்து தெற்கு மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குங்க அமைந்துள்ள மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு எதுக்கு மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு பீடபூமியோட ஓகேவா அந்த தெற்கு மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்க கூடிய பகுதி இது வந்து மால்வா பிளாட்டியூ மத்திய உயர்நிலங்கள்னு சொல்றோம் என்ன சொல்லணும்னா மத்திய உயர்நிலங்கள் மத்திய உயர்நிலங்கள் நம்ம என்ன சொல்லணும்னா மால்வா பிளாட்டியூ கேட்கலாம் மால்வா பிளாட்டியோனா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா மத்திய உயர்நிலம் பீடபூமி வந்து ஆரவள்ளி மலைத்தொடருக்கு தென்கிழக்கிலும் விந்திய மலைத்தொடருக்கு வடக்கிலும் அமைந்துள்ளது இந்த பீடபூமி பாத்தீங்கன்னா ஆரவள்ளி மலைத்தொடருக்கு தென்கிழக்குல தென்கிழக்கு ஆஹ் தென்கிழக்கு தான் தென்கிழக்கு பகுதியில் இருக்குது சரிங்களா அதே விந்திய மலைத்தொடருக்கு வடக்குல சரியா தென்கிழக்கு சீமையில இங்கே பார்த்தீங்கன்னா விந்திய மலைத்தொடருக்கு வடக்குல இருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா மால்வா பிளாட்டியோ இதுல என்னென்ன ஆறுகள் வந்து இந்த பீடபூமியை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னா சாம்பல் பீட்வா கென்னு மற்றும் ஆறுகளான மற்றும் போன யமுனை சரிங்களா சோ இது வந்து யமுனையில போய் கலந்துரும் இந்த சாம்பல் பீட்வா கென்னு சாம்பல் பீட்வா கென்னு இந்த மூணு ஆறுகளும் எங்க போய் கலக்கும் அப்படின்னா யமுனையில் போய் கலந்துரும் எங்க போய் கலக்குது யமுனையில் போய் கலந்துரும் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் சாம்பல் பீட்வா கென்னு இவங்க மூணு ஆறுகள போய் எங்க போய் கலக்குறாங்க யமுனையில் போய் கலக்குறாங்க மால்வா பிளாட்டியோட கிழக்கு தொடர் பகுதி வந்து பண்டல் கண்டு சொல்றோம் அதோட தொடர்ச்சியை வந்து பாகல் கண்டு சொல்லுவோம் கேட்கலாம் அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம் மால்வா பிளாட்டினே ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் பண்டல் கண்டு பாகல் கண்டு பண்டல் கண்டு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு தொடர் பகுதியை வந்து பண்டல் கண்டு சொல்றோம் ஓகேவா மால்வா பிளாட்டியோட ம் கிழக்கு பகுதியை வந்து பண்டல் கண்டுன்னு சொல்றோம் அதோட தொடர்ச்சியை வந்து பாகல் கண்டுன்னு சொல்றோம் தொடர்ச்சி என்னன்னு சொல்றோம் பாகல் கண்டுன்னு சொல்றோம் ஓகே கிளியர் மாதா பிளாட்டிய கன்சிஸ்ட் ஆஃப் டூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் இஸ் பண்டல் கண்ட் அண்டு பாகல் கண்டு சரிங்களா இது வந்து மத்திய உயர்நிலம்னு சொல்லுவோம் சாம்பல் பீட்பா கென்னு எமுனையாற்றில் போய் கலக்குது அவ்வளோதான் எங்கள் விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியை ரொம்ப ரொம்ப முக்கியமான பீடபூமி நாக்பூர் பீடபூமி இது வந்து மத்திய உயர்நிலங்களோட வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு அது மேற்கு அமைஞ்சிருந்தது இல்லையா இது வந்து வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு எந்த ஸ்டேட் அதிகமா கவர் பண்ணது இந்த சோடநாக்பூர் ஜார்க்கண்ட் ஜார்கண்ட் அதை தொடர்ந்து மேற்கு வங்காளம் பீகார் சத்தீஸ்கர் ஒடிஷா மேற்கு வங்காளம் பீகார் சத்தீஸ்கர் ஒடிசா இந்த பிளேட்ஸ் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி இருக்கும் தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ் பெற்றது கேட்கலாம் சோடநாக்பூர் பீடபூமியில் கிடைக்கும் கனிம வளங்கள் என்னென்ன சோடநாக்பூர் பீடபூமியில் கிடைக்கும் கனிம வளங்கள் இரும்பு தாது மற்றும் நிலக்கரி இரும்பு தாது மற்றும் நிலக்கரி சரிங்களா சோ மெட்டல் நான் மெட்டல் ஓகே இரும்பு தாது மற்றும் நிலக்கரி ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி சோடநாக்பூர் பீடபூமியில் கிடைக்கக்கூடிய இரும்பு தாது என்னென்ன சாரி என்னென்ன கனிமங்கள் கிடைக்குது அப்படின்னா இரும்பு தாதும் நிலக்கரியும் கிடைக்குது இது எந்த பகுதியில் அதிகமாக இருக்குன்னா ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் ஸ்டேட் ஓகேவா நெக்ஸ்ட் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு இருக்கிறதா ஓகே ஆமா தீபகற்ப பீடபூமியின் மேற்கே விழும் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு கடற்கரைக்கு இணையா இருக்கு கடற்கரைக்கு இணையா இருக்கும் அந்த பக்கம் அரேபியன்சி இருக்கு இல்லையா அந்த கடற்கரையே அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கும் வடபகுதி வந்து சாயாதிரி சாயாதிரி ஓகேவா வடப்பகுதி வந்து ஓகே வடபகுதி என்ன சொல்லுவாங்கன்னா சாயாத்ரின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது ஒரு உயரமான வடக்குலருந்து தெற்கு நோக்கி செல்ல சொல்ல அதிகரிச்சுட்டே போவோம் ஹைட்டு பாத்தீங்கன்னா வடக்குல இருந்து தெற்கு நோக்கி போக 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 ஹைட் ஆயிட்டே போகுது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் பழனிமலை ஆனிமலை ஏலக்கா மலை சந்திக்கும் பகுதியில் ஆணிமுடி சிகரம் அமைந்துள்ளது இந்த ஆனைமுடி சிகரம் அமைஞ்சிருக்கு சொல்லி பார்த்தோம் தெரியும் ஆனிமடி சிகரத்தில் இருக்கக்கூடிய மலைகள் என்னென்ன சொல்லுங்க பழனி மலை ஆனிமலை மலை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பழனி முருகன் வந்து ஏலக்காய் வேணும் அப்படின்னு சொல்லி ஆணையிடுறர் சரியா பழனி முருகன் வந்து ஏலக்காய் வேணும்னு ஆணையிட்ட ஓகேவா முடி சிகரத்தில் அடுத்து கொடைக்கானலில் இந்த பழனி மலையில் ஒரு வா கோடை ஹில் ஸ்டேஷன் இருக்கு போகலாம் ஹில் ஸ்டேஷன் அடிக்கடி போலாம் கோடை என்னன்னா என்னென்னா கொடைக்கானல் ஓகேவா கொடைக்கானல் எங்கே இருக்கு பழனி மலையில் இருக்குது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா பழனி மலையில் இருக்குது ஓகேவா தீபகற்ப பீடபூமியின் மேற்கே வீடும் பகுதி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாயாத்ரிங்கிறத மறந்துடாதீங்க சாயாதிரி வடப்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையின் வடப்பகுதியின் பெயர் என்ன சாயாதிரி ஓகேம்மா கிழக்கு தொடர்ச்சி மலை அடுத்தது இது கண்டினியூஸ் பண்ணி ஈஸ்டன் கட்ஸ் தீவகற்ப பிடிவின் கிழக்கு விழும்பு பகுதியில் அமைந்துள்ளது அது உங்களுக்கே தெரியும் பூர்வாதிரி அப்படின்னு சொல்கிறோம் கிழக்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதி என்ன சொன்னோம் பூர்வாதிரி அங்கே என்ன சொன்னோம் மேற்கு தொடர்ச்சி மலையோட வடக்கு பகுதி என்னன்னு சொன்னோம் சாயாதிரின்னு சொன்னோம் இது கிழக்கு தொடர்ச்சி மகதியில் கிழக்கு தொடர்ச்சி மலையில வந்து பூர்வாதிரின்னு சொல்கிறோம் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் தமிழ்நாட்டோட அந்த எல்லையில் வந்து மீட் பண்ணிக்கிது தமிழ்நாடு கர்நாடக பார்டர் இருக்கு இல்லையா அந்த பார்டரில் வந்து மீட் பண்ணிக்கும் வெஸ்டன் கட்ஸும் ஈஸ்ட் கட்ஸும் இல் மீட் அட் எங்கன்னா நீலகிரி நீலகிரியில் போய் மீட் பண்ணிக்கிது நீலகிரி மலையில் அந்த நீலகிரி மலைங்கிறது தமிழ்நாடு கர்நாடகா பார்டருங்க சரிங்களா தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல போய் மீட் பண்ணிக்கிது நீலகிரி மலை ரெண்டு ஒன்னு சேர இடம் பேசுறேன் அதுதான் நீலகிரி கேட்கலாம் வெஸ்டன் கட்ஸும் ஈஸ்டன் கட்ஸும் அந்த பவுண்டரி எல்லை ரெண்டும் எங்க மீட் பண்ணிக்கிது நீலகிரி மலையில் அது எங்க இருக்கு தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் அவ்வளவுதான் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து தொடர்ச்சியான மலைகள் அல்ல அது வந்து கண்டினியூஸா இருக்கும் அது டிஸ்கண்டினியூஸா இருக்கும் விட்டு 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 மலைகள் வந்து ஒரேடியோ தொடர்ந்து வராத விட்டு விட்டு இருக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலை மகாநதி கோதாவரி கிருஷ்ணா பெண்ணாறு காவிரி ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகளாக காட்சி அளிக்கிறது தானே அறிக்கை அந்த மண்ண அரிப்பு ஏற்படுத்துது மகாநதி கோதாவரி கிருஷ்ணா பெண்ணாறு காவிரி இந்த ஆறுகள் மூலமா தான் பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பிளவுபட்ட குன்றுகளாக காட்சி பிளாக் மவுண்டைன் அண்ட் ஒரு ஒருவமா இருக்காது இருக்காது பிளவுப்பட்ட குன்றுகளாக இருக்கு சின்ன சின்ன குன்றுகள் மலையோட சின் வடிவம் தான் மலையோட வடிவம் தான் எனக்கு கீழ்பட்ட குடிவம் தான் என்னது குன்றுகள் சரியா சோ மகாநதி கோதவரி கிருஷ்ணா பெண்ணார் இதெல்லாம் வந்து காவிரி ஆறுகளோட அரிப்பு ஏற்படுத்தப்பட்டு கிழக்கு தொட்டச்சமையோட மலைகள் வந்து ஏற்படுத்தப்படுதுங்க சரிங்க ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது கடற்கரை சமவெளிகள் கோஸ்டல் பிளைன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அடிக்கடி கேட்குற கேள்விங்க கடற்கரை சமவெளிகள் கோஸ்டல் பிளைன்ஸ் தீபகற்ப பீடபூமி குறுகலாக வேறுபட்ட உடைய வடக்கு தெற்காக அமைந்துள்ள கடற்கரையில் சொல்லப்பட்டது வடக்கு தெற்காக வடக்கு நார்த்து சவுத்து அந்த மாதிரி மேலையும் கீழேயும் பாத்தீங்கன்னா வேறுபட்ட அகலம் ஒட்டுக்கு ரொம்ப கூறுகலா இருக்கு ஒரே அகலமா இல்லை வேறுபட்ட அகலத்துல இருக்குங்க கடற்கரை சமவெளி ஆறுகள் வந்து கடல் அலைகள் அரித்தல் மற்றும் படிய வைத்தல் நம்ம படிய வைக்கிற செயலை செய்கிறது யார் அப்படின்னா கடல் அலைகள் கடல் அலைகள் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த அரிப்பை ஏற்படுத்தி படிய வச்சிரும் அந்த மண்ணை சமவெளிகள்னாவே என்ன அர்த்தம் அந்த இடத்துல படிவு கண்டிப்பா இருக்குன்னு அர்த்தம் அப்போ கடல் அலை அது காரணம் யாரு கடல் அலைகளோட அரிப்பும் அந்த படிய வைக்கிற நிகழ்ச்சி மூலயமா தான் ஏற்படுது இது வடக்கு தெற்கு அமைஞ்சிருக்கு வேறுபட்ட அகலத்தை உடையது இந்த சமவெளிகள் எழுதிடலாம் சமவெளிங்கிறது ஒரே அகலத்தில் இருக்காது வேறுபட்ட அகலத்தை உடையது வடக்கு தெற்கு அமைஞ்சிருக்கு அரித்தல் மற்றும் படியுற செயல்களால் உருவானவை அவ்வளவுதான் நெக்ஸ்ட் கடற்கரை சமவெளியோட பிரிவுகள் வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க மேற்கு கடற்கரை சமவெளி மற்றும் கிழக்கு கடற்கரை சமவெளி மேற்கு கடற்கரை சமவெளி மற்றும் கிழக்கு கடற்கரை சமவெளி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி கடற்கரை சமவெளியின் பிரிவுகள் எத்தனை இரண்டு ஒன்று என்ன முதல் என்னது மேற்கு கடற்கரை சமவெளி ரெண்டாவது கிழக்கு கடற்கரை சமவெளி நான் மார்க் பண்ணி கரெக்டாக ரெட்லேயே மார்க் பண்ணியிருக்கு பாருங்க அதனால தான் உங்களுக்கு சொல்லலை ஸோ இந்த சைடில் இருக்கிறது வெஸ்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரை கிழக்கு சைடில் இருக்கிறது கிழக்கு கடற்கரை இங்கே வந்து கொங்கன கோஸ்ட் மலபார் கோஸ்ட் ரெண்டு இருக்குது அந்த பக்கம் ஈஸ்ட் சைடில் ஆந்திரா கோஸ்ட் கோரமண்டல் கோஸ்ட் ரெண்டு இருக்குது ஆரமண்டல்க்கு அந்த கோரமண்டல் கோஸ்ட் தான் கோரமண்டல் கோஸ்ட் ரெண்டு இருக்குது ஸோ சோழமண்டல கடற்கரை கேவா ஸோ அந்த பக்கம் இருக்குதான் சொல்லுவாங்க தமிழ்நாடு பொட்டி இருக்கிறது சோழமண்டல கடற்கரை தமிழ்நாடு பக்கம் இருக்கிறதே சோழமண்டல கடற்கரை கேரளா பக்கம் இருக்கிறது மலபார் கோஸ்ட் சரிங்களா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மே இப்போ நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றா இதுதான் சமவெளி சமவெளிங்கிறது தான் இருக்கும் நீங்கள் பீச் நிறைய பீச் பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ பீச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெரினா பீச்சு அதெல்லாம் வேற இந்த பீச் இது பார்த்தீங்கன்னா ஆற்று சமவெளி ஓகேவா ஸோ கடல் சமவெளி இதே மாதிரி தான் இருக்கும் இந்த பக்கம் என்ன போற பக்கம் பார்த்தீங்கன்னா பிளேசஸ் இருக்கும் ஓகேவா இருக்கரை இருக்காது ஒரு கரையை ரெண்டு கரையுமே பார்க்க முடிஞ்சா ஆற்றுல ஆறில் வந்து ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரையை பார்க்க முடியும் ஆனால் வந்து பீச்சில் என்ன பண்ண முடியாது ஆ அந்த கடல் கடற்கரையில் இன்னொரு கரையை பார்த்துட முடியுமா நம்மளால் சூரியன் சூரியனை பார்க்கலாம் சன்செட்லேருந்து அது அந்தான எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது சரிங்களா ஆற்றில் ஆனால் ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரை நம்ம குறுகிய இடமா தான் இருக்கும் பார்க்க முடியும் சரிங்க முக்கியமான சில இயற்கையோட ஆச்சரியங்களை புகைப்படத்தில் பதிவு செஞ்சுருக்கேன் சாண்டியூன்ஸ் கடற்கரை மணல் குன்றுகள் கடற்கரை மணல் குன்றுகள் இப்ப பாருங்க காற்று வந்து புயல் அடிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீரா இல்லாம அந்த காற்றுகள் வந்து ஒரு ரெண்டு திசையிலையுமே மாத்தி மாத்தி அடித்து மணல் குன்றுகளை வந்து உருவாக்குங்களாம் மணல் குன்றுகளை வந்து உருவாக்குது இது ரொம்ப கொஞ்சம் சின்னதா இருக்கு இது அடிச்சு 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 பெருசாக ராஜஸ்தான் பகுதிகளில் பார்க்க முடியும் சரிங்களா மணல் குன்றுகள் மணல் குன்றுகள் இயற்கையாகவே ஏற்படுத்துறது காற்றுகளோட விஷமத்தனம் பாத்தீங்களா இந்த பக்கமும் வந்து காத்தடிக்கிட்டு அந்த பக்கம் இருந்து காத்தடிச்சு இதே வந்து குன்றுகளே எழுப்பிடுது அடுத்து பார்த்தீங்கன்னா மணல் கடற்கரை சேற்று சதுப்பு நிலமாக இருக்கு சேற்று நிலம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு அலைகள் மூலயமா ஏற்படுத்துறது இது இங்கே மனுஷங்களை சேறு இப்ப இருங்க சேறு சகசகம் இருக்குது மணல் கடற்கரை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட் சேற்று சதுப்பு நிலமா இருக்கும் சரிங்களா மங்க்ரூபா நம்ம சுந்தர்பன்ஸில் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தாலே சதுப்பு நிலங்கள்லாம் இருக்கும்னு அந்த மாதிரி பகுதிகள் மணல் கடற்கரை அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டல் படிவுகள் இது வந்து இதுதான் வந்து அந்த அரிப்புனாலே கடல் கடல்லைகளோட அரிப்பு மண்ணோட அரிப்பு இது மூலியமாக ஏற்பட்டக்கூடிய வண்டல் படிவுகள் பாருங்கள் லேட்டரைட் டெபாசிட் அலிவியல் சாயில் உருவானது இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைம் ஸ்டோன்ஸும் இருக்குது ஓகேவா சுண்ணாம்பு கல் வண்டல் படிவு ஸோ இப்போ இது வந்து வண்டல் படிவு லேட்ரைட் டெபாசிட் பாருங்கள் எப்படி படிஞ்சிருக்கு அதே வந்து இயற்கையாக ஒரு பாறைகளை மாதிரி ஷேப் வந்து உருவாக்கிடுச்சு அடுத்து பாருங்கள் காயல்கள் இது ரொம்ப 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 அதிசயம் இயற்கையில் ஏற்படக்கூடிய ஒரு அதிசயம் லாகூன்சுன்னு சொல்கிறாங்க என்ன காயல்கள் அப்படின்னா என்னென்னா ரெண்டு பக்கமும் ஆறு இருக்கு அந்த ஆத்துக்கு அதாவது கடல் இருக்கு அந்த கடலுக்கு தண்ணி போற நீர் பிரதேசம் தான் அதுக்கு நடுவுல பாறையை உண்டு பண்றது பாருங்க குட்டி குட்டியா அந்த ஏற்படுத்தியிருக்க நடுவுல கடல் இருக்கு கடலுக்கு நடுவுல ஒரு பாறை இருக்குன்னு வச்சுக்கோங்க கடலுக்கு நடுவுல ஒரு பாறை இருக்கு அது எப்படி காயல்கள் அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த திசையிலேருந்தும் அலையை எழுப்பிட்டு போவோம் அந்த திசையில இருந்தால் அலையை ஏற்படுத்திட்டு போவோம் அந்த மண்ணை கொண்டு போய் உயர்த்தி கடலுக்கு நடுவுல ஒரு ஒரு பிளேஸ் அழகான ஒரு அமைப்பை ஏற்படுத்துறது பாத்தீங்களா அதுக்கு பேர் காயல்கள்னு சொல்கிறோம் இது என்ன அப்படின்னா அந்த நடுவுல ராமேஸ்வரத்துல கூட பாலம் போட்டிருப்பாங்க நடுக்கடல்ல எப்படிதான் பாலம் கட்டினீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி அந்த அது வந்து இயற்கையா உருவாகிறது இது பேர் காயல்கள்னு சொல்லுவாங்க அடுத்து கலிமுகம் யஸ்வரி இது உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஆறு போய் கடல்ல வந்து கலக்கும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோட வேகம் வந்து குறையும் ஆட்டோட வேகம் வந்து கடல்ல கலக்கும் போது கண்டிப்பா குறையும் நீர்வீழ்ச்சி மேலே இருக்கும் போது என்னாகும் வேகமா வரும் அதே சமநிலை பகுதிக்கு வந்து ஆட்டோட வேகம் வந்து குறையும் கடலுக்கு போகும்போது ரொம்பவே வேகம் வந்து குறைஞ்சிருங்க அந்த வேகம் குறைஞ்சு ஏற்படும் போது கலக்க கலக்கப்போக்கத்துக்கு முன்னாடி களிமுகம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உண்டு பண்ணுது இதுக்கு பேர் எஸ்வரி அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் பிளவுப்பட்ட குன்றுகள் இதுவும் பாருங்க ஒரு அதிசயம் குன்றுகள் வந்து ஒட்டுக்காக தான் இருக்கணும் நடுவுல பாருங்க இது ஒரு குன்று இது ஒரு குன்று இது ஒரு குன்று நடுவுல மூணு குன்று நடுவுல பாருங்க தண்ணி போயிட்டு இருக்கு இது எப்படின்னா பிளவுப்பட்ட குன்றுகள்னு சொல்றாங்க சரிங்களா பிளவுப்பட்ட பள்ளம் வந்துருச்சு இது பேர் பிளவு ரெசிடியல் ஹில்ஸ் பிளவுப்பட்ட குன்றுகளாக காட்சி அளிக்குங்க ஹில்ஸ் சரிப்பா இது எல்லாம் எதுக்காக சொன்னா இயற்கையில் ஏற்படக்கூடிய அரிசியங்களை சமவெளி நம்ம பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக் கடலுக்கும் இடையே உள்ளது பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளி மேற்கு கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக் கடலுக்கும் இருக்கிறது தான் எனது மேற்கு கடற்கரை சமவெளி வடக்கில் உள்ள ராணாப் கட்ச் முதல் தெற்கில் உள்ள கன்னியாகுமரி வரை நீண்டிருக்கு ராணாப் கட்சிலிருந்து தெற்கில் இருக்க கன்னியாகுமரி வரைக்கும் நீண்டிருக்கு பத்து கிலோமீட்டர்ல இருந்து எண்பது கிலோமீட்டர் அகல முடியுது பத்து கிலோமீட்டர்ல இருந்து எண்பது கிலோமீட்டர் அகல முடியாது பாத்தீங்க அப்படின்னா இந்த மேற்கு கடற்கரை சமவெளி தான் சரிங்களா பத்து கிலோமீட்டர்ல இருந்து எண்பது கிலோமீட்டர் அகல முடியுது மணல் கடற்கரை கடற்கரை மணல் குன்றுகள் கலிமுகங்கள் காயில்கள் எஞ்சிய குன்றுகள் சரளை மணல் மேடுகள் போன்ற நிலத்தோட்டங்களே உடையது இப்போ நான் சொன்னது எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டோம் மணல் கடற்கரை பார்த்தோம் கடற்கரை மணல் குன்று பார்த்தோம் களிமுகம் பார்த்தோம் காயல்கள் எஞ்சிய குன்று ரெசிடுவல் ஹில்ஸ் சரளை மணல் மேடுகள் அலுவியல் டெபாசிட் ஸோ இப்போ எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் பத்து கிலோமீட்டர்ல இருந்து எண்பது கிலோமீட்டர் அகல முடியுது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ராணாஃப் கட்சி முதல் தெற்கில் உள்ள கன்னியாகுமரி வரை மேற்கு கடற்கரை சமவெளி நீண்டுள்ளது அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க வடக்குல வந்து ராணாஃப் கட்சி முதல் தெற்கில் உள்ள கன்னியாகுமரி வரை நீண்டுள்ளது நெக்ஸ்ட் மேற்கு கடற்கரை சமவிலிங்கிறது வடப்பகுதியை வந்து கொங்கன கட்டக்கரைன்னு சொல்றோம் மேற்கு கடற்கரை வடப்பகுதியை கொங்கன் கோஸ்ட் கொங்கன் கோஸ்ட் தான் சொன்னோம் கரெக்ட் ஓகேவா கொங்கன் கோஸ்ட் வெஸ்ட் சைடில் இருக்கு ஓகேவா அடுத்தது மத்திய பகுதி வந்து கனரா வடற்கரைன்னு சொல்றோம் கனரா பேங்க் இருக்கு அது வந்து கனரா வடர்கரை மத்திய பகுதியை வந்து கனரா கட்டக்கரைன்னு சொல்றோம் சரிங்களா அடுத்தது அதோட தென்பகுதியை வந்து மலபார் கடற்கரைன்னு சொல்றோம் மூன்று இருக்கு ஃபஸ்ட்டு அந்த மேற்கு கடற்கரை சமவெளிகளில் மூன்று கடற்கரை இருக்கு கொங்கண கடற்கரை கனரா கடற்கரை மலபார் கடற்கரை ஸ்டார்ட் ஆகிறது கொங்கண கடற்கரை அடுத்தது பாத்தீங்கன்னா மத்திய கடற்கரையை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கனரா கடற்கரைன்னு சொல்றோம் தெற்குல முடியறதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மலபார் கடற்கரை வடக்குலிருந்து தெற்கு நோக்கி வருகிறது வடப்பகுதியின் ஆரம்பத்தை என்ன சொல்றோம்னா கொங்கண கடற்கரை மத்திய பகுதியை வந்து கனரா கடற்கரை என்று அழைக்கின்றோம் அந்த முடிகிற பேச தென் பகுதியில் வந்து மலபார் கடற்கரைன்னு முடிச்சிடுறோம் சரிங்களா இதுல வந்து காயல்கள் மற்றும் உப்பங்கலிகள் டெரிஸ் டெப்ரிஸ் டெப்ரிஸுங்கிறது அதுவும் படிவுதான் இதுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு லேக் இருக்கு வேமநாடு ஏரி இப்பகுதி ரொம்ப ஃபேமஸான ஏரி வேமநாடு ஏரி எங்க இருக்கு கேரளாவில் இருக்குங்க வேமநாடு எங்க ஏரி எங்க இருக்கு ம் மலபார் கோஸ்ட் மலபாரும் எங்கே இருக்கு கேரளா மலபார் மலபார் எங்கே இருக்கு கேரளாவில் இருக்கு ஆ வேமநாடு ஏரி எங்கே இருக்கு கேரளால இருக்கு ஓகேவா ஸோ இப்போ ரெண்டுமே எங்கே இருக்கு கேரளாவில்தான் இருக்கு ரொம்ப ஃபேமஸான பிளேசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே தீஸ் ஆத த்ரீ கோஸ்டஸ் இஸ் பிரசன்ட் இன் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கொங்கன் கோஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் கனரா கோஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் மலபார் கோஸ்ட் ஓகேவா கிழக்கு கடற்கரை சமவெளிகள் கிழக்கு கடற்கரை சமவெளிகள் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம் வங்காள விரிகுடாவிற்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் இடையே உள்ள பகுதி கிழக்கு தொடர்ச்சி கிழக்கு கடற்கரை சொன்னவனவே கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் வங்காள விரிகுடாவிற்கும் இடையில் உள்ள பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிழக்கு கடற்கரை சமவெளிகள்னு சொல்கிறாங்க மேற்கு வங்காளம் ஒடிஷா ஆந்திரா தமிழ்நாடு வரை நீண்டிருக்கு வெஸ்ட் பெங்கால் ஒடிசா ஆந்திரா தமிழ்நாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்ஸ்லாம் கிழக்கு கடற்கரை சமவெளிகளை பார்க்க முடியும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட வண்டல் படிவுகளால் உருவானது எனக்கு தெரியும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மகனதி கோதாவரி ஸோ ஓகே ஆ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா படி வைக்கப்பட்ட பண்டல் படிவுகளால் உருவானதாக கிழக்கு கடற்கரை சமவெளி சரி என்னென்ன கோஸ்ட் இப்போ கரெக்டாக பார்த்துக்கோங்க கொங்கன் கோஸ்ட் இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகுது ஸோ கொங்கன கடற்கரை இங்கே நடுவில் கனடா கடற்கரைனு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் மலபார் கோஸ்ட் இது எல்லாமே கேரளா சைட்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ ஓகே இந்த பிளேஸ்க்கும் ஈஸ்டர்ன் கட்ஸ் சாரி வெஸ்டர்ன் கட்ஸுக்கும் இந்த அரேபியன் அரேபியன்சிக்கும் நடுவில் இருக்கிற கோஸ்ட் தான் நம்ம என்ன இந்த பிளேஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் கடற்கரைன்னு சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ப்ளேஸ்க்கும் ஸோ இந்த பிளேஸில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணி சொன்னோம் இங்கே என்னென்ன ஃபேமஸ்ஸு ஆந்திராவில் பாருங்கள் ஆந்திரா கோஸ்ட் ஓவா தமிழ்நாட்டில் இருக்கிறது என்ன கோஸ்ட்டு சோளமண்டல கடற்கரை கோரமண்டல் கோஸ்ட் ஸோன்னு சொல்லுவாங்க ஓகே தமிழ்நாடு சைடில் இருக்கிறது தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளேஸஸுங்க அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி ஓகே நெக்ஸ்ட்டு போகலாமா கிழக்கு கடற்கரை சமவெளிகள் என்னென்ன மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார்ன்னு சொல்றோம் மகாநதிக்கும் இந்த பிளேஸ் இந்த இந்த ஸ்லைட்ல இருக்கிறது மறக்கவே கூடாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார் கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி சோழ மண்டல கடற்கரை மெரினா கடற்கரை வந்து சென்னை உலகின் அதாவது உலகத்தில் வந்து சென்னையில் இருக்கு இல்லையா மெரினா கடற்கரை உலகின் இரண்டாவது பெரிய கடற்கரை எங்குள்ளது ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம சென்னையில் தான் இருக்கு உலகின் இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரை நம்ம சென்னையில் தான் இருக்கு சரிங்களா மெரினா கடற்கரை மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கு அமைந்துள்ள சிரிக்கா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரியாகும் பேக் வாட்டர் லேக்கு சரிங்களா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஏரி தான் வந்து மகாநதி டெல்டாவிற்கும் தென்மேற்கு பகுதியில் உள்ள சிலிக்கா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி இந்தியாவில் மிகப்பெரிய ஏரி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார் லேக் இருக்குது அது ஓகே உள்ளார் உள்ளார் லேக் உள்ளார் லேக் எங்கே இருக்குன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கும் சரிங்களா உள்ளார் லேக் அப்படின்னு ஒரு லேக் இருக்குது அது வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கும் அது வந்து இருக்கல ரொம்ப ஃப்ரெஷ் வாட்டர் லேக் சரிங்களா பண்டிபோரா டிஸ்ட்ரிக்டில் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது அதுவும் ரொம்ப ஃபேமஸ் ராஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் சரிங்களா அதே மாதிரி ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா லேக் இருக்குது அதுவும் ரொம்ப ஃபேமஸ் லேக் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன லேக் பார்த்தோம் ஆ சிரிக்கா லேக் சிரிக்கா வந்து தான் இருக்கு மிகப்பெரிய காயல் ஏரி மகாநதி டெல்டாவிற்கும் டெல்டாவிற்கு தென்மேற்கு அமைஞ்சிருக்கு கொல்லேரி ஏரி கோதாவரி மற்றும் கிருஷ்ணா ஆற்றுக்கு இடையில இருக்கு இது வந்து நம்ம கொள்ளேறு ஏரி எங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் கேரளா சைடில் இருக்கு அடுத்து பலவேற்காடு பழவேற்காட்டு ஏரிக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா புளிக்காட்டேரி புளிக்காட்டு ஏரி அது வந்து தமிழ்நாட்டுக்கும் ஆந்திரா எல்லையில் இருக்கு தமிழ்நாட்டுக்கும் ஆந்திரா எல்லைக்கும் ஆந்திர பிரதேஷ் எல்லைக்கும் நடுவில் இருக்கு புளிக்காட்டேரி பழவேற்காடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா கிழக்கு கடற்கரை சமவெளிகளில் மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி சர்க்கார் வட சர்கார் சர்க்கார் யாரோட படம் கரெக்டாக சொல்லுவீங்களே இப்ப மறக்காதே மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார் கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதி சோழ மண்டல கடற்கரை கிருஷ்ணாவுக்கும் காவிரி ஆற்றிற்கும் இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை மெரின் அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாநதி டெல்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஏரி இருக்கு கொள்ளேரி ஏரி பாத்தீங்கன்னா கோதாவரி மற்றும் கிருஷ்ணா ஆற்றுக்கு இடையில இருக்கு பலவேற்காடுன்ற புளிக்கட்டு ஏரிக்கு இன்னொரு பேர் தான் பலவேற்காடு அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல இருக்கு இந்த புளிக்காட்டு ஏரி அப்படிங்கிறது ஓகே நெக்ஸ்ட் போகலாமா தமிழ்நாட்டில் இருக்க கடற்கரை எத்தனை கடற்கரை இருக்குன்னா மெரினா கடற்கரை ராமேஸ்வரம் கடற்கரை இலியட் கடற்கரை கன்னியாகுமரி கடற்கரை கோவலம் கடற்கரை இந்த மெரினா கடற்கரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோல்டு சண்டுன்னு சொல்லுவாங்க தங்கல் தங்க மணல் கடற்கரைன்னு சொல்லுவாங்க தங்க மணல் கடற்கரை என்ன ஃபேமஸ் அப்படின்னா சவுக்குத்தோப்பும் பனைமரமும் அதிகமாக இருக்கும் அந்த தங்க மணல் கடற்கரையில் நெக்ஸ்ட்டு ராமேஸ்வரம் பீச்சில் கல்ஃப் ஆஃப் மன்னார் மன்னார் ராமேஸ்வரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பாறைகளுக்கு ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ராமேஸ்வரம் தான் சரிங்களா இது இந்த கடற்கரை சமவெளிகள் தான் என்ன இருக்குன்னா பாறைகள் இருக்கும் இது வந்து கிழக்கு கடற்கரை சமவெளி ராமேஸ்வரம் அடுத்து பார்த்தீங்கன்னா இலியட் பீச் இது வந்து டச்சுக்காரங்களால் உருவாக்கப்பட்டது இந்த பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டச்சுக்காரங்க அந்த கடற்கரை வந்து கல் வச்சு நிறையா கல் கற்கல்ல கருங்கற்கல்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோட்டை இதெல்லாம் கட்டியிருந்தாங்க டச்சுக்காரங்க இந்த இலியட் பீச்சில் இது பார்த்தீங்கன்னா சென்னை சைட் தான் அசலக்ஷ்மி டெம்பிளும் விவேகானந்தர் சாரி விவேகானந்தர் வேளகாண்ணி இதோட எஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியை பார்க்கலாம் சரிங்களா அடுத்து கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறை ஃபேமஸாக கன்னியாகுமரியில் சன் செட்டு பார்க்கலாம் சன்ரைஸ் பார்க்கலாமா இன்னொரு விஷயம் இருக்குது பே ஆஃப் பெங்கால் அரேபியன்சி இந்தியன் ஓஷன் மூன்று கடல்களும் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி எஜ்ஜில் வந்து சங்கமிக்கிறது சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் சரிங்க இது வந்து சில்வர் பீச்சுன்னு சொல்லுவாங்க ஏன் சில்வர் பீச்சுன்னு சொல்கிறாங்கன்னா பௌர்ணமி அன்னிக்கு இங்கே வந்து ஒழிடக்கூடிய நிலவோட ஒளி அந்த தண்ணியில் பட்டு பிரதிபலிக்குது அதனால சில்வர் பீச்சுன்னு சொல்லுவாங்க சரியா கன்னியாகுமரி அடுத்து பார்த்தீங்கன்னா கோவலம் பீச்சு இது கேரளாவில் இருக்கு இது வந்து கோஸ்ட் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் அந்த கடக்கும் அந்த பே ஆஃப் பெங்கால் சைட்லேருந்து போய் தளம் நிறைய பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு இது கோவலம் பீச் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஓகேவா ஸோ தீஸ் ஆர் த பீச்சஸ் விச் இஸ் ப்ரெசென்ட் இன் தமிழ்நாடு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐலாண்டு தீவு தீவுங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஓகேவா தீவு அப்படிங்கிறது முதல்ல எப்படி உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் கடல் மட்டத்திலிருந்து தற்போது உள்ளதை விட குறைவாக குறைவாக உள்ள பகுதி வந்து தீவுகள்னு சொல்கிறோம் கடல் மட்டத்திலிருந்து தற்போது உள்ள உயரத்தை விட குறைவாக இருந்தபொழுது சில தீவுகள் வந்து நிலப்பரப்பில் தோன்றிருக்கும் அதை வந்து நம்ம கண்டங்களோடு இணைச்சிக்கிட்டோம் நம்மளோட கான்டினன்ஸோடு சேர்ந்துருச்சு ஸோ இப்போ நீண்ட காலத்திற்கு முன்னாடி கடல் மட்டத்திலிருந்து தற்போது உள்ள உயரத்தை விட குறைவாக இருக்கிற பகுதியை நம்ம என்ன சொல்றோம் தீவுகள்னு சொல்றோம் சரிங்க அந்த உலகில் இருக்கிற மிகப்பெரிய தீவுன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மிக சின்ன தீவு வந்து ஸ்ரீலங்கா இருக்கு ஓகேவா மிகப்பெரிய தீவு எங்க இருக்கு ஆஸ்திரேலியா மிக சின்ன தீவு ஸ்ரீலங்காவில் இருக்கு சில தீவுகள் வந்து கடல் படுகைகளிலிருந்து தோன்றிய எரிமலையிலிருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்களா கடல் படுகைகளிலிருந்து தோன்றிய எரிமலையிலிருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க சில தீவுகளை அப்ப தீவுகள்னா என்ன அர்த்தம் கடல் மட்டத்திலிருந்து அந்த உயரத்துல இருந்து விட குறைவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம தீவுன்னு சொல்றோம் அது வந்து நிலப்பரப்பில் தோன்றி நிலப்பரப்பு மாதிரி தோண்டிடுச்சு கண்ட நடுவுல தண்ணி கடலுக்கு நடுவில் ஒரு நிலப்பரப்பு தோன்றுறதுன்னா அரிசியம் தானே அதை தான் சொல்றாங்க சரிங்களா சில தீவுகள் வந்து எரிமலையோட அந்த படுகைகள்ல இருந்து உருவானுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஓகே அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீப் நம்ம இந்தியாவில் ஃபேமஸ்ஸு அந்தமான் நிக்கோபாரும் லட்சத்தீப அதை தான் பார்க்க போகிறோம் தீவுகளில் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வந்து ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு குட்டி தீவு இருக்குது அந்த அந்தமான் நிக்கோபார் தீவுக்குள்ளே ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு தீவுகள் இருக்கும் இது வந்து வங்காள விரிகுடாவோட கடக்குது கலக்குது வங்காள விரிகுடாக்குள்ளே இருக்குது அது எங்கே இருக்குது அந்த தீவுகள் எல்லாமே வங்காள விரிகுடா கடல் பகுதியில் இருக்குது ஐநூற்றி எழுபத்தி தீவுகள் இருக்குங்க புவி உள்ள விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானது புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானது எரிமலை எப்படி உறங்கும் கரெக்டு தான் எரிமலை தான் எரிமலையிலிருந்து உரு உருவானது தான் இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை வந்து இத்தீவில் உள்ள பாரன் தீவுன்னு சொல்றாங்க ஓகேவா இது வந்து செயல்படும் எரிமலை பாரன் தீவுல அமைஞ்சிருக்கு இந்த தீவுல இருக்கிற அந்தமான் நிக்கோபார் தீவுல ஒரு எரிபடும் செயல்மல் இருக்கு அது பேர் பாரன் தீவு லட்ச லட்சத்தீவுல நெக்ஸ்ட் லட்சத்தீவு லட்சத்தீவுல பாத்தீங்கன்னா இருபத்தி தீவு கூட்டம் இருக்கு அது வந்து அரபிக்கடல் பகுதியில் அமைஞ்சிருக்கு இருபத்தி ஏழு அது ஐநூற்றி எழுபத்தி ரெண்டுங்க வெறும் இருபத்தி ஏழு தீவு கூட்டம் எங்கள் லட்சத்தீவு இப்போ சின்னது தான் போகல இருபத்தி ஏழு தான் இருக்கு அந்தமான் நிக்கோபார் தீவில் வந்து வடப்பகுதி வந்து அந்தமான் நிக்கோபார்னு ரெண்டா பிரிக்கிறோம் வடப்பகுதியை வந்து அந்தமான்னு சொல்கிறோம் தென்பகுதி வந்து நிக்கோபார்னு பிரிக்கிறோம் டூ அந்தமான் நிக்கோபார் வடக்கு பகுதி அந்தமான் தெற்கு பகுதி நிக்கோபார் கடலடி மலைத்தொடரின் மேற்கு பகுதியாக அமைஞ்சிருக்கு கடலடி மலைத்தொடரின் மேற்கு பகுதியாக அமைஞ்சிருக்கு பூமந்திய ரேகைக்கு அருகில் இருக்குங்க அதே ஈரப்பதம் வந்து அதிக வெப்பம் கொண்ட கால்நிலையை வந்து கொண்டது ரொம்ப அதிகமான ஈரப்பதமும் இருக்கு வெப்பமும் இருக்கு அடர்ந்த காடுகள் இருக்கு இதோட பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது சதுர கிலோமீட்டர் இதோட பரப்பளவு எவ்வளோ எட்டாயிரத்தி நா இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது சதுர கிலோமீட்டர் கேட்பாங்க அந்தமணிக்கோபாரின் பரப்பளவு என்ன எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது சதுர கிலோமீட்டர் சரிங்களா அடுத்தது அந்தமணிக்கோபாரோட அமைவிடத்தோட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப நம்ம நாட்டில் லொக்கே அந்த பிளேசஸில் லொக்கேஷன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது பார்த்தீங்க அப்படின்னா அந்தமணிக்கோபார் தீவு இதோட தலைநகரம் கேபிட்டல் வந்து போர்ட் பிளாயர் போர்ட் பிளையர் கேபிட்டல் சிட்டி என்ன போர்ட் பிளையர் அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல் நெக்ஸ்ட் பத்து டிகிரி கால்வாய் வந்து அந்தமானின் நிக்கோபாரையும் பிரிக்கிறீங்க அந்தமானின் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடிய டிகிரி எவ்வளோன்னா பத்து டிகிரி நிக்கோபாரின் தென்கோடி முனை வந்து இந்திரா முனைன்னு சொல்றோம் நிக்கோபாரோட தென்கோடி முனைனா இந்திரா முனை நிக்கோபாரின் தென்கோடி முனை முனை நிக்கோபார் கேட்கலாம் கண்டிப்பா கேட்பாங்க நிக்கோபாரின் தென்கோடி முனை என்னது இந்திரா முனை லட்சத்தீவு மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு முருகை பாறைகளானது முருகை பாறை இது இட்ஸ் டைப் ஆஃப் ராக் முருகை பாறைகளானது முப்பத்திரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பலவங்க வெறும் முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் தான் இதோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கவரத்தி விச் இஸ் த கேபிட்டல் ஆஃப் லட்சத்தீவு கவரத்தி எட்டு டிகிரி கால்வாய் வந்து லட்சத்தீவுகளையும் மாலத்தீவையும் பிரிக்குது லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிரிக்கக்கூடிய டிகிரி பார்த்தீங்கன்னா எயிட் டிகிரி மாலத்தீவும் லட்சத்தீவியும் மாலத்தீவையும் பிரிக்கக்கூடிய டிகிரி பார்த்தீங்கன்னா எயிட் டிகிரி சரிங்க அந்த லட்சத்தீவை வந்து மனிதர்கள் வசிக்காத இடத்துல வந்து ஒரு சரணாலயம் அமைஞ்சிருக்கு அந்த சரணாலயத்தோட பேர் பித்தீவு சரியா ஸோ மனிதர்கள் வசிக்காத இடத்துல ஒரு பறவைகள் சரணாலயம் அமைஞ்சிருக்கு இருக்கு அந்த தீவு பேர் பித்தீவு இது வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு மினிக்காய் அம்னி தீவுன்னு மூணு தீவா இருந்துச்சு சேர்ந்து இந்த லட்சத்தீவு லட்சத்தீவு மினிக்காய் அம்னி தீவுன்னு மூணு தீ மூணு தீவு கூட்டமாக இருந்துச்சு அதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக லட்சத்தீவுகள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பேர் வச்சிட்டோம் நைன்டீன் செவன்டி இது மூணையும் சேர்த்து நை லட்சத்தீவு அப்படின்னு சொல்லி பேர் வச்சிட்டோம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது மற்ற கடல் தீவுகள் இதை தொடர்ந்து என்னென்ன கடல் தீவுகள் இருக்கு அப்படின்னா கிழக்கு கடற்கரை மேற்கு கடற்கரை கங்கா டெல்டா பகுதி மன்னார் வளைகுடா எல்லாமே இந்த பகுதியிலேயும் ஒரு சில கடல் தீவுகள் இருக்கு பாருங்க எப்படி கடல் தீவுகள் இருக்கு க்ரீன் கலர் இருக்கிறதுலாம் தீவுகள் இந்த க்ரீன் கலர்ல இருக்கு இல்லையா இது எல்லாமே தீவுகள் ப்ளூவா இருக்கிறதுலாம் கடல் சரிங்களா ஸோ வந்து கிழக்கு கடற்கரை மேற்கு கடற்கரை கங்கா டெல்டா பகுதி மன்னார் வளைகுடா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சில தீவுகள் இருக்கு சில தீவுகளில் மனிதர்கள் வசிக்கிறதுக்கு வசிக்கவே இல்லை வெறும் தீவு மட்டும்தான் இருக்கு தீவுக்கு அருகாமையில் உள்ள அந்தந்த மாநிலங்களை நிர்வாகம் செய்து இந்த தீவுகளை வந்து யார் நிர்வாகம் செய்றா அப்படின்னா பக்கத்துல இருக்க மாநிலம் இருக்க ஸ்டேட்ஸ் இருக்குல்ல அதுவே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் எடுத்துக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ஸா பக்கத்தில் இருக்க ஸ்டேட்ஸே வந்து எடுத்துக்கணுங்க ஓகே இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னென்னா டெக்கான் பர்ஸ்ட் பிளாட்டியூஸ் என்னென்ன பார்த்தோம் அந்த பிளாட்டியில வந்து டெக்கான் பிளாட்டியும் மல்வோ பிளாட்டியும் சோடநக்பூர் பிளாட்டியும் பத்தி பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோஸ்டல் பைன்ஸ் கடற்கரை சமவெளிகளை பத்தி பார்த்தோம் கடற்கரை சமவெளிகளில் என்ன பீச்சஸ் இருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீவுகள் பற்றி பார்த்தோம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பற்றி பார்த்தோம் ஓகேவா ஸோ நீ கிளாஷ் இல்லை தான் ஓகே தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கீப் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் நம்ம எம்பவரில் குரூப் ஒன் மெயின்ஸ் மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஆல்வேஸ்